ஏன்னா வன்சூழலியன் தான் வெளிப்படையாக வெகுளித்தனமாக சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையே ஓப்பனாக சொல்லி மாட்டிக்குவார். அவர் தானே அண்ணனாக இருக்க முடியும். நல்லவேளை நான் நாம் தமிழர் சொல்லலை, நான் அதில் கவனமாக இருப்பேன். அந்த கட்சியில் இருக்கிற மன்சூழலிகள் எனக்கு அண்ணன் அவ்வளோதான். கவிஞர் தென்னவன் அவர்களுடைய தூரிகை தொலைத்த ஓவியன் என்கிற ஒரு கவிதை தொகுப்பை ஆய்வு செய்து சொல்லக்கூடிய பணியை எனக்கு தந்தார்கள் தோழர்கள். வாழ்த்துறைனா ஈஸியாக வாழ்த்திட்டு போயிருந்துருக்கலாம். இது போல நிறைய கவிதை புத்தகங்கள் எழுத வாழ்த்துக்கள் அப்படின்னு முடிச்சிடலாம். ஆனால் உள்ளே ஏதாவது பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள். அதிலும் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இருக்கிற இந்த மேடையில் நான் பேசுவது என்பது என் வரலாற்று பெருமை மிக்க நிகழ்வாக நான் கருதுகிறேன். 17 வயதிலே 18 வயதிலே கல்லூரி காலங்களிலே வெண்கொடியை ஏந்தி இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பிலே இருந்து சமூகத்திலே களமாடுகிற வேலைகளெல்லாம் செய்து கல்விக்கூடங்களில் அதிகாரத்தை எதிர்த்து நின்று அதன் பிறகு எழுத்தாளர் சங்கத்திலே இருந்து இயங்கிக் கொண்டு இன்றைக்கு அரசியல் தளத்திலே நின்று பேசிக்கொண்டும் எதிர்த்து கொண்டும் அதிகார வர்க்கத்தை எதிர்ப்பதையே முழுநேர வேலையாகவும் செய்து கொண்டிருக்கிற எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வழிகாட்டி மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையே எங்களுக்கு ஒரு பாடம் என்பதனால் இது வரலாற்று சிறப்பு மிக்க மேடை என்று நான் சொல்லுகிறேன். காரணம், தன்னுடைய வாழ்க்கையிலே இந்திய விடுதலை போராட்ட காலம் தொடங்கி இன்றைக்கும் வரைக்கும் அப்பழுக்கற்ற மகனாக அப்பழுக்கற்ற தலைவனாக மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு தலைவர் என்றால் அது தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அவரை நான் பலமுறை சந்திச்சிருக்கேன், அவருக்கு நினைவு இருக்க வாய்ப்பே கிடையாது, நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்களை சந்திச்சுட்டே இருக்கிறாங்க, ஆட்களுக்கு நம்மளை நினப்பு இருக்கிறாரு. பட் அவரை தமிழ்கம் சமூகமும் இந்திய வரலாறும் தன்னுடைய பிள்ளையாக நினைவிலே நிறுத்தி கொண்டிருக்கிறது என்பது எங்களுடைய பெருமையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் சமூக நீதிக்கான போராட்டத்தை தன்னை கரைத்து கொண்டவர்களும் சமூக நீதிக்காக சமரசமின்றி பேசுகிறவர்களும் எழுதுகிறவர்களும் களத்திலே நிற்பவர்களுமாக இருக்கிறார்கள். அத்துணை பேருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஒரு தோழி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார், ரொம்ப அழகாக பேச கணீர்னு. எனக்கு இப்போ பொம்பளை பிள்ளைங்க மேடையர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் கணீர்ன்ற குரலோட ஒரு பெண் பேசுகிறார் என்றாலே எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆண் பார்த்துட்டு இருப்பேன். இன்னவரையும் அவங்க பேசுறதான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப அழகா உச்சரிப்பு, ரொம்ப அழகா கவிதை எடுத்து வைக்கிறார்கள். ஒரு பேராசிரியருக்கான துணியோடு ஒரு கவிதையை ரொம்ப லாவகமாக அவர்கள் கையாளுகிறார்கள். நீங்க பெரிய பேச்சாளராக வரணும், பெரிய படைப்பாளராக வரணும், இன்னும் உங்களுக்கான எதிர்காலமும் இடமும் இருக்கு. தொடர்ந்து நான் உங்களோட பயணிக்கணும்னு நினைக்கிறேன். போகும்போது நம்பர்லாம் வாங்கிக்கலாம். தென்னவனுடைய கவிதை தொகுப்பு. தூரிகை தொலைத்த ஓவியம். ஒரு ஓவியத்தினுடைய கருவை தீர்மானிப்பது வண்ணங்களா என்றால் ஓவியனும் அவன் கையில் இருக்கிற தூரிகைகளும் தான். அப்ப தூரிகையை தொலைத்து விட்ட ஓவியனுடைய மனநிலை என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்தியாவை மோடியிடம் தொலைத்து விட்ட இந்தியனுடைய மனநிலை தான். இல்ல புரியுற மாதிரி ஏதாவது சொன்னாதானே, மோடி கிட்ட தொலைச்சிட்டு அவர் வேட்டி கட்டிட்டு வர்றாரு. நான் அரசியல் பேசல, யதார்த்தத்தை பேசுறேன். வேட்டி கட்டி துண்ட போட்டு வந்தா தமிழ்நாட்டாளுங்க மயங்கிடுவோம்னு நம்புறாரு. அதே மாதிரி தமிழ்ல பேசுனா மயங்கிடுவோம்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிந்து இந்திய சமூகத்தினுடைய அறிவு புலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழர்களுக்கு நீங்க எவ்வளவு சோப் போட்டாலும் பகுத்தறிவோடுதான் ஒரு செயலை பார்ப்பார்கள் என்பதற்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தலும் அது கொடுக்கிற ரிசல்ட்டும் ஒரு வித்தியாசமா இருக்கிறது, நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில நம்ம பார்க்கிறோம், தூரிகை தொலைத்த ஓவியன் என்பது இந்த காலகட்டத்திலே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு என்று நான் நினைக்கிறேன். ஒரு தூரிகையை தொலைத்து விட்ட ஓவியனுடைய நிலைமை போலதான் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நிலைமையுமாக இருக்கிறது என்பதை இந்தியனுடைய மனசாட்சியாக நின்று தோழர் பேசுகிறார். காதல்ல இந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு, காதல் கவிதை. நாமெல்லாம் ஒரு ஏஜ் குரூப் பார்ப்போம், இதுக்கு மேல இவங்களை காதலிக்க மாட்டாங்க, இதுக்கு மேல இவங்களுக்கு எல்லாம் காதல் வராது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். அவங்க முடிவு பண்ண மாட்டாங்க, நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனா காதல் போற போக்குல ரொம்ப அழகா எழுதுறாரு. ஒரு இடத்துல காதலை பாக்குறாரு, தாஜ்மஹால் போறாரு. நமக்கெல்லாம் தாஜ்மஹால் பார்த்த உடனே ஒரு காதல் வரும். இன்னும் நமக்கெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ காதல் பரிசு கொடுக்கணும்னா ஒரு தாஜ்மஹாலை தான் கொடுக்கணும், அப்பதான் ஒரு கெத்தா இருக்கும், ஒரு கம்ப்ளீட்டான மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளால தாஜ்மஹால்ல நிக்கிறாரு, ஆனா அவருக்கு அது ஸ்பெஷலா படல. ஏன்
தாஜ்மஹால் நிக்கிற ஒருத்தனுக்கு அதை விட எதுனா ஸ்பெஷல்? சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன், உலக அதிசயமாய் தெரியவில்லை தாஜ்மஹால். சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன், உலக அதிசயமாய் தெரியவில்லை தாஜ்மஹால். காரணம், என் கைகளில் உன் கைக்குட்டை. கைக்குட்டையிலே காணாம போனாது. காரணம், என் கைகளில் உன் கைக்குட்டை. ஒரு கட்சி இப்ப வச்சுட்டு இருந்தால் தாஜ்மஹால் எவ்வளவு கேவலமா, நான் வன்மையா கட்டிக்கிறேன். போமா, உனக்கு தாஜ்மஹால் ஒரு கவிஞன் தான் சொல்லுவான், ஏழையின் காதலை எள்ளி நகையாடுகிறான் ஷாஜகான் என்று சொல்லுவான். ஏழை காதல் இல்லையா, ஏழையின் காதலை எள்ளி நகையாடுகிறான் ஷாஜகான் என்று சொல்லுவான். கவிஞனுடைய பார்வை எது? நீ எவ்வளவு பெரிய தாஜ்மஹால் வச்சுக்கோ, ஏக்கா இது இவர் இல்ல, தென்னவன் இல்ல, இது நம்ம ஆளுகளுக்கே இருக்கிற ஒரு மனநிலை. திருவள்ளூர்ல போய் கேட்டானுங்க, பா சொர்க்கத்துக்கு போலாமா? அப்படா, சொர்க்கமாவது மண்ணாவது, அப்புறம் நான் சொர்க்கத்துல தானே இருக்கேன். ஐயா சாமி, எங்கேயா அந்த சொர்க்கம்? யாம் வீழும் என் தோழியும் இனிது கொள் தாமரை கண்ணான் உள்ளது. நான் லேசா மயக்கத்துல என் காதலினுடைய தோளில் சாஞ்சிருப்பேன் பாரு, அதை விட ஏன் சொர்க்கம் பெரிய இந்த சொர்க்கம் இருக்கு? யாரு வள்ளுவர் சொல்ற, நான் மயக்கத்தோடு என் காதலினுடைய தோள்களில் சாஞ்சிருப்பேன் பாருங்க, அதை விட ஒரு சொர்க்கத்தை இந்த தாமரை கண்ணை வைத்திருக்கிற, தாமரை போன்ற கண்களை உடைய அந்த திருமாலினுடைய சொர்க்கம், அதை விட பெருசு. இது நான் சொல்லல, நம்மால் சொல்றேன். அப்ப கவிஞர்களுக்கு வந்து ரொம்ப அழகாக காதலை கொண்டாட தெரிகிறது. அதே போலதான் தென்னவனும் காதலை கொண்டாடி இருக்கிறார். அதுல ஒரு இடத்துல சொல்றாரு, கடற்கரையில் அமுத வார்த்தைகள் அப்படின்னு பேசுறாரு. கடற்கரையில அமுத வார்த்தை, உங்களுக்கும் இந்த இது இருக்கும், எனக்கும் இருக்கு. அதுல ஒரு இடத்துல சொல்றாரு, கடற்கரையில் பேசிய அமுத வார்த்தைகளில் யார் நஞ்சு கலந்தது? ஒரு பெரிய கவிதை, அமுத வார்த்தை அப்படின்றது ஒரு அழகான சொல்லாடல். கவிதைகள்ல சொற்கள் தான் அதன் நிறைவை கூட்டும். அமுத வார்த்தை சொல்றாரு, அமுத சொல்லு. இந்த காதலியலோடு பேசிட்டு இருக்கும் போதுதான், சாரி காதலியோடு பேசிட்டு இருக்கும் போதுதான், நான் பொதுவா இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேசிட்டேன். காதலியோடு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அல்லது காதலோடு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் இருக்குல்ல சொற்கள், அதுதான் அமுத சொற்கள் என்று சொல்லலாம். கடற்கரையில நம்ம அமுத மாதிரி அந்த சொற்களை பேசிட்டு இருந்தோமே, இன்னைக்கு நீ எங்கேயோ நான் எங்கேயோ, யார் யார் அந்த விஷத்தை கலந்தது? இது பெரிய கவிதை, ஆனா நான் சில சொல்லாடல்களை மட்டும் எடுத்து சொல்றேன். காதலை போகிற போக்கு அழகாக சொல்லிவிடுறாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நமக்கே அந்த அனுபவம் இருக்கும். என்ன தெரியுமா, ரொம்ப நேரம் விடாம நைன் 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 பேசிட்டு இருப்போம் போன்ல, அப்புறம் சொல்லு ஆரம்பிச்சு இன்னொரு அரை மணி நேரம், அப்புறம் சொல்லு ஆரம்பிச்சு இன்னொரு அரை மணி நேரம், இந்த ஒன்றரை மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம், ராத்திரி விடிய விடிய போர்வக்குள்ள கடந்து பேசுவானுங்க. முடிக்கும் போது ஏதோ உனக்கு குறையா இருக்கிற மாதிரியே இருக்கும். இன்னும் இருக்கலாம், அதே மாதிரி சந்திச்சு பேசுகிற போது, சந்தித்து பேசுகிற போது ஒருவர் ஒருவர் உடையாறி விட்டு திரும்பும் போது ஒரு மனசுல ஒரு சின்ன கவலை இருக்கும் பாருங்க, சே அதுக்குள்ளே போறோமா, அதுக்குள்ளே வீட்டு போறோமா. அந்த கவலையை கவிஞர் பதிவு செய்கிறார். இந்த பள்ளி குளத்து குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா இருக்கும், பம்பரை விட அதை விட இது விட ஜாலியா விளையாடும். திங்கக்கிழமை காலையில அம்மா போய் எழுப்பும் போது ஒரு மனதில் இருக்கும் பாருங்க, ஏன்டா திங்கக்கிழமையை கண்டுபிடிச்சாங்க, எவன்டா பள்ளிக்கூடத்தை கண்டுபிடிச்சாங்க, ஏமா என்கிட்ட கேட்பான், யாருமா பள்ளிக்கூடத்தை கண்டுபிடிச்சதுன்னு. அதைதான் இங்க இவரும் கேட்டிருக்கிறாரு, ஞாயிறு விடுமுறை முடித்து திங்கள் பள்ளிக்கு செல்லும் செல்ல மறுக்கும் குழந்தை மாதிரி உன்னிடம் பேசிவிட்டு வீடு திரும்ப மனம் இல்லை என்று சொல்லுகிறார். உன்னிடம் பேசிவிட்டு வீடு திரும்ப மனம் இல்லை, ஞாயிறு விடுமுறை முடித்து திங்கள் பள்ளிக்கு செல்ல மறுக்கும் குழந்தை மாதிரி என்று பதிவு செய்கிறார். இப்படி காதலை நிறைய பதிவு செஞ்சுட்டே போறார். நான் ரெண்டு மூணு விஷயத்தை பத்தி சொல்லிட்டு முடிச்சிடறேன், ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. நான் கடைசியா பேசுவோம், இருக்கிற நேரத்துல பேசலாம்னு நினைச்சேன். இந்த விடியலை குறித்து ஒரு இடத்துல பேசுறாரு. என்ன பேசுறாரு, விடியல்னா பட்டுக்கோட்டை எனக்கு வந்து அவர் நினைப்படுத்துகிற மாதிரியான பேச்சு. காத்திருப்பதில்லை யாருக்காகவும் விடியல் என்று சொல்லுங்க. நாமெல்லாம் எப்ப பார்த்தாலும் விடியல் வரும், நம்பிக்கையோட இரு, ஒரு காலம் வரும், நமக்குன்னு ஒரு காலம் வரும், காத்திரு அப்படின்னு சொல்லுவோம். பட்டுக்கோட்டை தான் எனக்கு தெரிந்து காலத்திற்காக ஒருபோதும் காத்திருக்காதே, அந்த காலத்தை உருவாக்குறவனாக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். பட்டுக்கோட்டையாக இருப்பார் அவர் தான் சொல்லுவார், மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது இன்னைக்கு சொல்ற பொய்யில பழைய பொய்யே. கஷ்டமா எல்லாம் தான் மாறிடும், நஷ்டமா எல்லாம் தான் மாறிடும், மோடியா அவரே மாறி.
மாறிவர். அப்படிலாம் மாற முடியாது. தானாய் எல்லாம் மாறும் என்பதை பழைய பயிடா மாத்து. அதுதான் காத்திருப்பதில்லை யாருக்காகவும் இடையில் போயிட்டே இருக்கும். ஓ காலத்தை தீர்மானிக்க வேண்டியது நீதான் என்று அற்புதமாக சொல்லி இருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு கவிஞனுக்கான கவித்துவத்தை நான் பார்த்தேன். இந்த நிலாவே பதக்கமாகிருது, நிலா பதக்கமாகுது. ஏண்டா பதக்கமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்னைக்கு கார்த்திகை தீபம் நிறைய விளக்கு வச்சிருக்கிறாங்களாம். அதை பார்த்த நிலா ஏண்டா பதக்கமாச்சுன்னா கவிதையில சொல்றாரு, நமக்கு எதிராய் ஒரு இயக்கமா என நிலவு கூட நினைக்கும். ஓ இது கார்த்திகை துவக்கம், இல்லங்களில் தீபங்களில் ஒளிரும், தீபங்கள் ஒளிரும். ஓ இது கார்த்திகை துவக்கம், இல்லங்களில் தீபங்கள் ஒளிரும் என்கிற ஒரு வார்த்தையோட முடிச்சிருப்பாரு. இந்த கார்த்திகைக்கு தீபம் வைக்கிறோம்ல, ஏராளமா வெளிச்சத்தை பார்த்தோம்னா நிலா பதக்கமாயிருதான். நமக்கு எதாவது ஏதோ ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள, கவனமா இருக்கணும் அப்படின்னு நிலா பதக்கமாகற அளவுக்கு கார்த்திகை தீபங்கள் இருக்கிறது என்று இவர் சொல்லியிருக்கிறார். அப்படி நிறைய இடம் சகோதரி வாட்ச மாதிரி தாலியை இருக்கிறது, தாலியை எடுத்து டாஸ்மார்க்க வளர்க்கிறது, குழந்தைகளோட பட்டாசு குழந்தைகளோட பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறோம். ஆனால் பட்டாசு தொழிற்சாலையில் கண்ணீர் சிந்திய ஒரு தொழிலாளியினுடைய வழி நமக்கு தெரியவில்லை என்பது மாதிரியான நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போறாரு. ஒரு இடத்துல பேசுறாரு, எதிர்வினை எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருப்போமா, எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருப்போம்னா இல்ல, நாங்க யாரு தெரியுமா, இயேசு கிடையாது. ஒரு கன்னத்தை காட்டினால் ஒரு கன்னத்தை காட்டினால் மறுகன்னத்தை காட்ட நாங்கள் என்ன இயேசுக்களா, அடிக்கும் காற்றில் பறந்து போகும் தூசுக்களா. அந்த காலத்துல கோஷம் போட்ட மாதிரியே இருக்கு பாருங்க. நாங்க என்ன இயேசுக்களா, இல்ல நீ அடிக்கிறதுக்கு தூசா பறந்து போறதுக்கு என்று எதிர்வினையாக சில விஷயங்களை வைத்திருக்கிறாரு. எனக்கு இந்த விஷயத்துல ரெண்டு மூணு முரண்பாடுகள் கூட இருக்கிறது. ஒரு இடத்தில் மதமாற்றம் குறித்து ஒரு இடத்துல சீரியஸாவே பேசுறாரு. எனக்கு நான் அதனோட இவரோட மரம் முரண்படுறேன். அந்த இடம் பொது புத்தியோடு கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுவார்கள் என்கிற ஒரு விஷயத்தை இவர் தன்னுடைய பதிவுல வச்சிருக்கிறாரு. அதுல துப்பறிந்து விட்டது பைபிளின் கரங்கள், குடிசை பகுதிக்குள் மூளைச்சலவாளிகள், வீட்டில் இருந்த பூசை அறைகள் தொலைந்து போனது, அம்மன் முருகன் இருந்த இடத்தில் கர்த்தர், பிசாசுகளிடமிருந்து மீட்டு விட்டாராம் மனைவியை, ஊறு இரண்டு பட்டால் கூத்தாளிகளுக்கு கொண்டாட்டம் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை திரும்ப அவர் மறுவாசிப்பு செய்ய வேண்டும். அதுதான் ஒரு சில இடங்களிலே RSS-உடைய குரலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய குரலாக ஒருபோதும் இருக்க வாய்ப்பில்லை. அந்த குரலை வந்து அவர் கவிஞரை மறுபரிசீலனை செய்ய சொல்றேன்ல, ஒரு கவிஞனுடைய தூரிகை இன்னும் கவனமாக சமூகத்திற்கு போய் சேர வேண்டும் என்கிற அக்கறையில் நான் சொல்றேன். மதமாற்றம் என்ற பேர்ல இதெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்றது பிஜேபியினுடைய வேலை, நம்மளுடைய வேலை கிடையாது. அதை கவிஞர் மனசுல வச்சுக்கணும். மனைவியை குற்றவாளியாக இன்னொரு இடத்துல பொது புத்தியோட பேசியிருப்பாரு. மனைவியா, எங்க அம்மா என்ன நல்லா பாத்திருந்தாங்க, எங்க அண்ணன் நல்லா பாத்திருந்தாங்க, எல்லாரும் நல்லா பாத்திருந்தாங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு வர சொல்றாங்க என்னுடைய மனைவி அப்படின்னு ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறாரு. சமூகம் குறித்து நம்ம இன்னும் ஆழமாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. நான் கல்யாணம் முடிச்ச புதுசுல ஒரு கம்மல் நாங்க வாங்குவோம், எங்க மாமியார் வீட்டுல போய் எங்க அம்மா வாங்கி கொடுத்ததா போய் சொல்லுவோம். எங்க மாமியாரோட சந்தோஷப்படுவாங்க, அப்படியா அப்படின்வாங்க. எங்க மாமியார் வாங்கி கொடுத்ததா ஒரு சேலையை நாங்களே வாங்கிட்டு எங்க அம்மா வீட்டுல போய் இது எங்க மாமியார் வாங்கி கொடுத்ததுன்னு போய் சொல்லுவோம். இப்ப ஆக மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து தொடக்க காலத்தை சமாளிச்சு எங்க வீட்டுக்குமான ஒரு வசந்த காலமா மாத்திட்டோம்னா போகிற போக்குல எல்லாரும் நமக்கு உறவாக மாறுவார்கள் என்பதையும் தொடர்ந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. முத்துக்கு முத்தாகன்னு ஒரு படம் வரும்போது எல்லாரும் கண்ணீரும் கம்பளையுமா தமிழ்நாடே பார்த்துச்சு. நான் எனக்கு மட்டும் அந்த படம் வந்து கடுப்பாச்சு. காரணம், அந்த படத்துல இருக்கிற எல்லா ஆண்களும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, எல்லா பொம்பளையும் வில்லியா இருப்பாங்க. அது எப்படி சாத்தியம்? அதெல்லாம் நம்ம மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அது மாதிரி ஏராளமான கவிதையும் ஏராளமான விஷயங்களும் இதுல நிறைய அரசு ஒரு முக்கியமான இடத்த மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ராவண இன தொலைக்காட்சிகளில் ராமகாவியங்கள், ராவண இன தொலைக்காட்சிகளில் ராமகாவியங்கள் ரொம்ப முக்கியமான அரசியல். என்ன முக்கியமான அரசியல்னா, நீ வந்து நான் பொது கருப்பு சித்தாந்தம் பேசுகிறேன், நான் திராவிட இயக்க சித்தாந்தம் பேசுகிறேன், நான் முற்போக்கு சித்தாந்தம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்க தலையில்லாத முண்டை வருது. ஓ டிவியில பாம்பு படம் எடுத்து ஆட்டிட்டு இருக்கு, பொம்பளையா மாறுது, அங்க உட்காந்து பூசாரி வச்சு இது பண்ணிட்டு இருக்க. நீ வெள்ளக்கல் மாட்டினா விலகாம போவ, சவுப்பு கல் மாட்டா நல்லா இருப்பேன் ஏதோ ஒரு சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. சித்தாந்த ரீதியாக ஊடகங்கள் நடத்துகிறவர்கள் எப்படி சம்பாதிக்கிற கூடங்களாக ஊடகங்களை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை மூணு வரியில சொல்றது பேர் தான் கவிஞன் பேர். ரொம்ப அற்புதமாக அதை சொல்லி இருக்கிறார்.
சமூகத்தினுடைய இழிவுகளை, சமூகத்தினுடைய சாபக்கேடுகளை, சமூகத்தினுடைய அவமானங்களை துடைத்து எறிவதற்கான தூரிகையை தொலைத்தவன் இந்த கவிஞர்கள் இல்லை. தொலைத்த சாமானிய கவிஞர்களுக்கான தூரியையும் சேர்த்து தன் பேனாவில் வைத்திருக்கிற கவிஞன் தான் கவிஞர் தென்னவர் என்கிற காரணத்தினால உண்மையிலே பாராட்டுகள். இன்னும் நிறைய உங்களுடைய தூரிகை எழுதட்டும். அந்த எழுத்து சிவப்பு நீல கருப்பு சித்தாந்தங்களை உயர்த்தி பிடிக்கிற மக்களினுடைய நம்பிக்கை எழுத்தாக மாற வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.